ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக இருக்கிறீங்கல்ல? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ஸ்டாண்டர்டு மேக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு டைப்ஸ் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருந்தேன், எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தானே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, பேட்டர்ன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, பேட்டர்ன்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ பேட்டர்ன்ஸ் ஒரு கலர் ஷேப்ஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷேப்ஸ் கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதிலே நம்ம க்ரோயிங் பேட்டர்ன் பார்த்தோம், ரிப்பீட்டட் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, க்ரோயிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் பேட்டர்ங்கிறது திரும்பி திரும்பி அதே டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம்லே டிசைன்ஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர்ஸில் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸையும் பார்த்தோம், ஸ்கிப் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைவ் ஃபைவாக ஸ்கிப் ஆகும், டூ டூவாக ஸ்கிப் ஆகும், டென் டென்னாக ஸ்கிப் ஆகும், அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள், பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ் ஃபார் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் இன் ஆடிங் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அதாவது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் உள்ள பேட்டர்ன், தென் ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணும்போது அதில் உள்ள அதை ஆட் பண்ணி வரக்கூடிய பேட்டர்ன்ஸை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னால் என்ன, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை ரீகால் பண்ணிக்கலாமா? ஸோ எதெல்லாம் ஆட் நம்பர் அப்படின்னா, ஒன், த்ரீ, ஃபைவ், செவன், நைன், இந்த ஃபைவ் நம்பர்ஸ் தான் வந்து ஆட் நம்பர். ஈவன் நம்பர் என்னது, டூ, ஃபோர், சிக்ஸ், எயிட், ஜீரோ, இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர். ஓகே, ஸோ ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பராக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அது எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் சரி, அதோட ஒன்ஸ் பிளேஸில், அதாவது லாஸ்ட் நம்பர், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் ஒன், த்ரீ, ஃபைவ், செவன், நைன், இதில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பர் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் எனக்கு த்ரீ, த்ரீங்கிறது ஆட் நம்பர் வருது. ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீங்கிறது ஒரு ஆட் நம்பர். டூ ஹண்ட்ரட் செவனில் செவன் வந்து ஆட் நம்பர். ஸோ 207 ஒரு ஆட் நம்பர். 45ல் ஒன்ஸ் பிளேஸுக்கு ஃபைவ் வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ 45ங்கிறது ஒரு ஆட் நம்பர்னு பார்த்தோம் அப்படிதானே. ஸோ அதே மாதிரி ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா, 308 லாஸ்ட் பிளேஸ் என்ன, ஒன்ஸ் பிளேஸ் என்ன இருக்குது, 8 இருக்குது. 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 308ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். 116 இதில் ஒன்ஸ் பிளேஸில் லாஸ்ட்டாக 6 இருக்குது. ஸோ 6ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 116ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அது மாதிரி 60 லாஸ்ட்ல 0 இருக்குது, 0ங்கிறது ஈவன் நம்பரில் வரும். ஸோ 60 ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் டைம் நிறைய பார்த்தோம் அப்படி தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் இன்றைக்கி பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்க்கிள் த ஆட் நம்பர் இந்த கிவன் சீக்வன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க நிறைய சீக்வன்ஸ் போட்டிருக்காங்க, அதில் என்ன செய்யணுமா, ஃபஸ்ட்டு ஆட் நம்பரை மட்டும் என்ன செய்யணுமா, சர்க்கிள் பண்ணணுமா. சர்க்கிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அதில் சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதுனா 26, 29, 37, 42, 45, இதில் ஆட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 29 வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படின்னா, 9 வந்து ஆட் நம்பர். ஸோ 29 வரும் ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு வரும். தென் பார்த்தீங்கன்னா 37 ஒரு ஆட் நம்பர், தென் 45 ஒரு ஆட் நம்பர் அப்படி தானே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 29, 37, 45 ஆட் நம்பர். தென் அப்போ ரவுண்ட் பண்ணாத மற்ற ரெண்டு நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ், 26 42 அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி செய்யலாம், நீங்கள் அந்த டேபிளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த டேபிள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஆட் நம்பராக ரவுண்ட் பண்ணிட்டே வாங்க, சர்க்கிள் பண்ணிட்டே வாங்க. தென் நீங்கள் சர்க்கிள் பண்ணதை எழுதுங்க, தென் சர்க்கிள் பண்ணாத நம்பர்ஸ்லாம் ஈவன் நம்பர்ஸ். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த டேபிளில் இருக்க ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் ஃபில் ஆயிரும், தென் உங்கள் அது ரீகாலாகவும் இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் த நம்பர் சார்ட் கிவன் பிலோ, கலர் த ஆட் நம்பர்ஸ் வித் க்ரீன் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் வித் ப்ளூ. ஓகே, ஸோ நம்பர் சார்ட் கொடுத்துருக்காங்க, இதை என்ன செய்யணுமா, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆட் நம்பர்லாம் வந்து க்ரீன் கலரில் கலர் பண்ணணும், தென் ஈவன் நம்பர்லாம் ப்ளூ கலரில் கலர் பண்ணணும். ஸோ நீங்கள் புக் இருந்ததுன்னா க்ரையான்ஸை வச்சு கலர் பண்ணிக்கோங்க அந்த ஆக்டிவிட்டியை. அதர்வைஸ் புக் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு நோட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, க்ரீன் கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி ஆட் நம்பரும், தென் ப்ளூ கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி ஈவன் நம்பரும் எழுதுங்க. எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆட் நம்பர், இதெல்லாம் ஈவன் நம்பர், அதாவது 201லேருந்து 300 வரைக்கும். ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள், வி அப்சர்வ் தட் ஆட் அண்ட் ஈவன் நம்பர் அக்யூர் ஆல்டர்னேட்டிவ்லி. ஸோ இதை எழுதி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஆட் நம்பர் வந்துன்னா ஒரு ஈவன் நம்பர் அப்படி வரும் அப்படி தானே. ஸோ பாருங்கள், 201, 202, 203, 204, 205, 206, 207, 208, 209, 210. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர்,
இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்படிதானே. ஸோ ஒரு நம்பர் லைன் வரிசையை எழுதும்போது ஒன்று ஆட் நம்பராக இருந்தால் இன்னொன்று ஈவன் நம்பராக இருக்கும், அதை பா அப்படிதானே. ஸோ நீங்கள் அதை எழுதி கவர் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்க. பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணணுமா? 21, 22, 23, இப்போ இங்கே என்ன வரும், 24, 25, 26, 27, 28. நெக்ஸ்ட் பாருங்கள், 1, 3, 5, அதாவது ஒன் கடுத்து ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி 3, 3க்கு அப்புறம் ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி 5, 5க்கு அப்புறம் ஒரு நம்பர் 6 பண்ணி 7, 7க்கு அப்புறம் ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி 9, 9க்கு அப்புறம் ஒன்று ஸ்கிப் பண்ணிங்கன்னா 11. ஸோ அந்த மாதிரி லைன் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, அதுவும் அதே மாதிரி தான் ஸ்கிப் பண்ணி தான் வந்திருக்கு. பட் இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பரில் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 85, 86, 87, 88, அப்புறம் 89, 90, 91, 92 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும். தென் 34, 41, 43, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் தான், பட் 39லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லைனு. ஸோ இதுலேருந்து என்ன செய்யணும், நீங்கள் ஆட் நம்பராக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் தப்பிட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே மாதிரி நீங்கள் இதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லெசனில் உங்களுக்கு என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பேட்டர்ன்ஸ் வைல் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறேன். அதாவது ஆட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், 22ங்கிறது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு அவங்களே போட்டாங்க, 22 கொடுத்துருக்காங்க, அதை ஈவன் நம்பர்னு போட்டிருக்காங்க அப்படிதானே. அடுத்து 32 போட்டிருக்காங்க, அதையும் ஈவன் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ ஒரு ஆன்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 54 வரும் அப்படிதானே. ஸோ 54ங்கிறது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னா, ஈவன் நம்பரையும் ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும் அப்படிங்களா. ஓகே, ஸோ இந்த ஈவன் நம்பரில் ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு ஈவன் நம்பர் ஆட் பண்ணி பார்க்கலாம், வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும் அப்படிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 73 அப்படிதானே. 73 என்ன நம்பர், ஒரு ஆட் நம்பர். ஸோ இங்கே என்ன செய்யறீங்க, ஆட் நம்பர்னு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 85, 85ங்கிறது என்னது, அதுவும் ஒரு ஆட் நம்பர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 158. ஓகே, ஸோ ஒரு ஆட் நம்பரையும் இன்னொரு ஆட் நம்பரையும் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பர். இங்கே ஈவனையும் ஈவனையும் ஆட் பண்ணணும் வந்துச்சு, ஈவன் நம்பர் வந்துச்சு. இங்கே ஆடையும் ஆடையும் ஈவன் பண்ணும்போதே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, ஈவன் நம்பர் தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 755, இது ஒரு ஆட் நம்பர் அப்படி தானே. ஸோ நம்ம இங்கே ஆட்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 286, அது ஒரு ஈவன் நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 755ம் 286ம் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1041, அது ஒரு ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் வரக்கூடிய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். அதாவது ஈவனையும் ஈவனையும் ஆட் பண்ணால் ஈவன் வரும், ஆடையும் ஆடையும் ஆட் பண்ணால் ஈவன் வரும், ஆடையும் ஈவனையும் ஆட் பண்ணால் என்ன வருது, ஆட் வருது. ஸோ இதான் பேட்டர்ன்கிறது. ஓகே, ஈவன் நம்பரையும் ஈவன் ஆட் பண்ணால் என்ன பேட்டர்ன் வரும், அப்போ எந்த ஒரு ஆட் நம்பரையும் எந்த ஒரு ஆட் நம்பரையும் ஆட் பண்ணாலுமே ஆன்சர் வரும், ஈவன் நம்பர் தான் வரும். 73, 85 இல்லை, ஏதாவது ஒரு ஆட் நம்பர்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்த 203 and 207, அதை விட நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் நிறைய நம்பர்ஸ் இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, இந்த சம் வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பராக கண்டுபிடிங்க, தென் ஆட் பண்ணி பாருங்கள், தென் வரக்கூடிய ஆன்சர் ஆட் நம்பராக ஈவன் நம்பராக ஃபைண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து அப்சர்வ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டேப்லெட் த பேட்டர்ன்ஸ் அப்சர்வ்ட். என்ன அப்சர்வ் பண்ணிக்காங்க, ஆட் நம்பரையும் ஆட் நம்பரையும் ஆட் பண்ணால் ஆட் நம்பர் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே கிடைச்சி நமக்கு தப்பு கிடையாது. என்ன, ஒரு ஆட் நம்பரையும் ஆட் பண்ண ஆட் நம்பர் ஹிட் பண்ணால் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். உங்கள் புக்கில் தப்பாக போட்டிருக்காங்க, ஈவன் போட்டுக்கோங்க இங்கே. ஸோ ஆட் நம்பரையும் ஆட் நம்பரையும் ஆட் பண்ணால் ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈவன் நம்பர் எதையும் எதையும் ஆட் பண்ணால் ஈவன் நம்பர் கிடைக்கும்ன்னு இருக்காங்க. வேறு எதாவது ஆட் பண்ணால் ஈவன் நம்பர் கிடைக்கும், ஆடையும் ஆடையும் ஹிட் பண்ணால் ஈவன் நம்பர் கிடைக்கும், தென் ஈவனையும் ஈவனையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஈவன் தான் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன வரும், ஈவன் நம்பர் ப்ளஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஈவன் நம்பர். தென் அடுத்து பாருங்கள், இது ஆட் நம்பர் ப்ளஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஆட் நம்பர். அதான் ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஆட் நம்பர். ஓகே, தென் ஈவன் நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் ஆட் நம்பர் கேட்குறாங்க, அது இந்த 3 சம் போடுவீங்கள, அதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், ஃபஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும், எது பார்த்தீங்க இது ஈவன் நம்பர், தென் இதுவும் ஈவன் நம்பர் தான். ஸோ ரெண்டு ஈவன் ஆட் பண்ணால் ஆடுவதான்னு பாருங்கள், இல்லை ஈவன் கூட ஆட் நம்பர் ஆட் பண்ணால் ஆட் நம்பர் வருதான்னு பாருங்கள், அது என்னென்னு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுங்க. ஓகே, ஸோ சேம் லைக் தட் அடிஷன் மாதிரி தான் சப்ட்ராக்ஷனும், சப்ட்ராக்ஷன் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன ஆட் நம்பராக ஈவன் நம்பரானு ஃபஸ்ட்டு போடுங்க, ஆடா ஈவனானு, தென் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், வரக்கூடிய ஆன்சர் ஆடா ஈவனானு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க.
இந்த மாதிரி ஒரு ஆறு சம் இருக்கு சரிங்க. தென் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக தான் இருக்குது, ஆட் நம்பர்லேருந்து ஆட் நம்பரை மைனஸ் பண்ணால் ஈவன் நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 895 அண்ட் 253 ரெண்டுமே ஆட் நம்பர் தான். ஸோ ரெண்டு ஆட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுவோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ஆட் நம்பர்லேருந்து ஆட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுவோட ஆன்சர் என்னது, ஈவன் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து தப்பாக இருக்கு, மாற்றிக்கோங்க. தென் மற்ற பேட்டர்ன்ஸை நீங்களே என்ன செய்யுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்களே அதையும் போடுங்க. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம் ஒர்க். ரொம்ப ஈஸி தான் அப்படி தானே, உங்களுக்கு ஆட் சப்பு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். தென் அது மாதிரி ஆட் நம்பராக ஈவன் நம்பராக அதுவும் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஒரு நம்ம ரீகால் கூட பண்ணிட்டோம். ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி தான் உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஸோ இந்த ஹோம் ஒர்க்ஸ் இன்றைக்கி நீங்கள் செஞ்சுருங்க. இதோட இந்த கிளாஸ் முடிது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பேட்டர்ன்ஸ் உள்ள அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.